உக்ரைனுக்கு மேலும் 100 மில்லியன் டாலர் நிதி உதவி வழங்க கனடா முடிவு. ரஷ்ய படையெடுப்பால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு மேலும் 100 மில்லியன் டாலர் நிதியுதவியை அறிவித்துள்ளார் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதுடன் தமது கொள்கைகளுக்காக உலகம் ஒன்றுபட வேண்டிய தருணம் இது என்று ட்ரூடோ தெரிவித்துள்ளார். மேலும் நட்பு நாடுகளின் உதவியுடன் திரட்டு திட்டமிட்டுள்ள 12.4 பில்லியன் டாலர் தொகையை உக்ரைனுக்கு அளிக்க ஐரோப்பிய ஒன்றியம் உறுதியளித்தது. இதனிடையே உக்ரைனுக்கு 500 மில்லியன் டாலர் இராணுவத்தின்கான நிதியுதவியாகவும் மேலதிகமாக 1 பில்லியன் டாலர் கடனாக அளிக்கவும் கனடா உறுதியளித்தது. மற்றும் இன்று கனடாவின் குடிவரவு அமைப்பில் மாற்றங்கள் கொண்டு வரப்படும் எனவும், இதனால் போர் சூழலிலிருந்து தப்பி செல்லும் அதிகமான மக்கள் கனடாவில் தஞ்சம் அடைவதற்கு உதவும் எனவும் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்ய போருக்கு பின்னர் இதுவரை 12,000 உக்ரைன் மக்கள் கனடாவுக்கு திரும்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது.